அன்பு உறவுகளுக்கு வணக்கம். புத்தகத்தின் பெயர் வேரில் பழுத்த பலா. எழுதியவர் சு சமுத்திரம். ஒளியாக்கம் வாசிப்பை நேசிப்போம். ஒளி வடிவில் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ப விமலாதேவி. எண்ணுரை டிசம்பர் 2003. நான் எழுதிய முன்னுரையை நானே ஒரு வாசகன் போல் படித்தபோது நல்லதும் கெட்டதுமான நினைவுகள் மேலோங்கி பொங்குகின்றன. நாளையும் கிழமையையும் துல்லியமாக குறிப்பிட முடியாவிட்டாலும் இன்னும் எனக்கு நன்றாகவே நினைவு இருக்கிறது. 1992 ஆண்டு டிசம்பர் மாதம் 15 தேதிக்குள் இருந்து 20 இருக்கும். அந்த காலத்தில் சென்னை வானொலி நிலையத்தின் செய்தி ஆசிரியராக பணியாற்றிய நான் சைதாப்பேட்டையில் மாலையில் நடைபெற்ற நரிக்குறவர்கள் சந்திப்பில் பங்கேற்றுவிட்டு அவசர அவசரமாக வானொலி நிலையத்திற்கு திரும்பினேன். அப்போது எனது அலுவலக சகாக்கள் கங்க்ராச்சுலேஷன் சார் என்றார்கள். அந்த சமயத்தில் எனக்கு பதவி உயர்வு வரப்போவதாக ஒரு பேச்சு அடிபட்டது. உடனே அவர்களிடம் எந்த இடத்துலப்பா என்ன போட்டிருக்காங்க என்று கேட்டேன். உடனே சகாக்கள் எனக்கு வேரில் பழுத்த பலா என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு கிடைத்து இருப்பதாக கூறி செய்தி நிறுவனங்களான யுஎன்ஐ பிடிஐ கட்டுரைகளை காண்பித்தார்கள். விருதுக்கு முன்னே இந்த விருது பற்றிய அறிவிப்பு வெளியாவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு எனது இனிய நண்பரும் சிறந்த எழுத்தாளரும் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் முன்னாள் இயக்குநருமான ஏ நடராசன் அவர்கள் எனக்கு இந்த விருது கிடைக்கலாம் என்றார். உடனே நான் நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அண்ணாச்சி என்றேன். சில நாட்களுக்கு பிறகு எழுத்தாளர் மாலன் அவர்கள் சாகித்ய அகாதமியின் பரிசு பட்டியல் நாவல்களில் ஒன்றாக வேரில் பழுத்த பலா தன்னுடைய பரிந்துரைக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார். அப்போதும் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டேனே தவிர நீங்கள் தான் பார்த்து செய்யணும் என்று ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. விருதுக்கு பின்னே இப்படிப்பட்ட சூழலில் நானோ எனது நாவலோ பரிசுக்குரியது அல்ல என்று சில சிற்றிதழ்கள் எழுதியதை பற்றி நான் கவலைப்படவில்லை. காரணம் என்னை பற்றியும் என் எழுத்தை பற்றியும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதே சமயம் நானே விருதை சாமார்த்தியமாக வாங்கி கொண்டதாக அப்போதைய ஆரம்பகால எழுத்தாளரும் இப்போதைய சிறந்த படைப்பாளியுமான ஜெயமோகன் இந்தியா டுடே பத்திரிகையில் எழுதியபோது நான் துடித்து போனேன். இது போதாது என்பது போல் கணையாழி எனக்கு விருது வழங்கியதை இலக்கியத்தில் இட ஒதுக்கீடு வந்துவிட்டது என்று வர்ணித்தது. இந்த கணையாழியின் ஆசிரியரான கஸ்தூரி ரங்கன் தன்னை ஆசிரியராக கொண்ட தினமணி கதிரில் ஒரு சிறந்த இலக்கியவாதிக்கு பரிசு கிடைத்து இருக்கிறது என்று கேள்வி பதிலில் குறிப்பிட்டார். இந்த கணையாழி வர்ணனை மிகப்பெரிய இலக்கிய பரபரப்பை ஏற்படுத்தி என்னையும் நான் சார்ந்திருக்கும் முற்போக்கும் மற்றும் தேசிய முழக்க இயக்கங்களையும் ஆவேசப்படுத்தியது. மனிதநேய தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்கள் கூட இந்த வர்ணனையால் மிகவும் வருந்தினார். இதற்காகவே ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தினார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், 1960களில் நான் எழுதி வந்த தேசிய முழக்க பத்திரிகை சகாக்கள், தில்லி தமிழ்ச்சங்கம், அகில இந்திய எழுத்தாளர் சங்கம் போன்ற அமைப்புகள் என்னை பாராட்டி மகிழ்ந்தன, மகிழ்வித்தன. விசித்திரங்கள். இந்த விருது பற்றிய விவகாரங்களில் பல விசித்திரங்கள் அடங்கியுள்ளன. முதலாவதாக அரசு அலுவலகங்களில் இடஒதுக்கீடால் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்களை மையமாக கொண்ட இந்த நாவலுக்கான விருதினை இடஒதுக்கீடு என்று வர்ணித்ததுதான். இதில் உள்ளடங்கிய ஒரு நாள் போதுமா என்ற குறுநாவல் விமர்சிக்கப்படாதது இந்த விசித்திரத்தில் ஒரு துணை விசித்திரம். இரண்டாவது விசித்திரமாக இந்த நாவலுக்கான விருதை கண்டித்து சாகித்ய அகாதமிக்கு தந்தி கொடுக்க வேண்டுமென்று புலம்பிய நெல்லை கல்லூரி பேராசிரியர் ஒருவரை புதுவையில் ஒரு கருத்தரங்கில் சந்தித்தேன். இந்த படைப்பு 2 குறுநாவல்களை கொண்டது என்பது கூட அந்த பேராசிரியர் புலிக்கு தெரியாது.
பிற்படுத்தப்பட்ட எழுத்தாளர்களை சாடினால்தான் இலக்கிய மேட்டுக்குடியின் அங்கீகாரம் கிடைக்குமென்று தப்பாகவோ சரியாகவோ நினைத்த அந்த அப்பாவிக்காக நான் அனுதாபப்பட்டேன். மூன்றாவது விசித்திரமாக, சாகித்ய அகாதமியின் இலக்கிய இதழான விட்ரேச்சர் என்ற ஆங்கில பத்திரிகையில் நானே கூசும் அளவிற்கு வானலாவ புகழ்ந்துதள்ளிய ஒரு கூலிக்கார திறனாய்வாளர் தமிழ் இதழ்களில் இந்த நாவலை கடுமையாக கண்டித்தார். கணையாழியிலும் கண்டித்தார். நானே அவர் எழுதியதை கணையாழியில் வெளியிட்டு இவரது முகமே ஒரு மூடி என்பதை நிரூபித்து காட்ட வேண்டியதாயிற்று. நான்காவதாக, எந்த தலித் மக்களுக்காக நான் எழுதினேனோ அவர்களில் ஒரு சிறுபான்மையினர் நடத்திய பத்திரிகை ஒன்று என்னை தாறுமாறாக விமர்சித்தது. என்றாலும் கணையாழியின் இந்த வர்ணனைதான் தலித் இலக்கியம் தமிழகத்தில் தனித்து இயங்குவதற்கு ஒரு காரணம் என்று மனிதநேய கவிஞர் பழமலை அவர்கள் என்னிடம் தெரிவித்தது ஆறுதலாக இருந்தது. விசித்திராதி விசித்திரம் என்றாலும் இந்த விசித்திரங்களையெல்லாம் மூடி மறைக்கும் அளவிற்கு ஒரு பெரிய இலக்கிய விசித்திரம் இந்த 10 ஆண்டு கால இடைவெளியில் என்னை பொறுத்த அளவில் நிகழ்ந்திருக்கிறது. சுபமங்களா பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் சமுத்திரத்தின் மீதும் சமுத்திரத்தின் இலக்கிய முயற்சிகள் மீதும் எனக்கு மரியாதை உண்டு என்று கஸ்தூரி ரங்கன் தெரிவித்தார். நாளடைவில் இதே கணையாழி என்னை சிறுகதை அனுப்பும்படி கேட்டுக்கொண்டது. ஓரிரு கதைகளும் வெளியாயின. இப்போது எனது படைப்புகளை இலக்கிய தரமாக கருதி விமர்சிக்கிறது. இதேபோல் என்னை சாடிய எழுத்தாளர் ஜெயமோகனை 4 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் விஜயா பதிப்பக வேலாயுதம் அவர்கள் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நான் எடுத்த எடுப்பிலேயே அவர் என்னை சாகித்ய அகாதமி விருதை வாங்கியதாக எழுதியதை சுட்டிக்காட்டினேன். எவரையும் எதற்கும் வேண்டுவது எனது இரத்தத்தில் இல்லாதது என்றும் அவருக்கு சுருங்க கூறி விளங்க வைத்தேன். உடனே எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த இளைஞரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அப்படி எழுதும்படி சிலர் தூண்டிவிட்டதாகவும் அதற்கு பிறகு என் இயல்பை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டதாகவும் மீண்டும் பெருந்தன்மையாக வருத்தம் தெரிவித்தார். ஜெயமோகனின் வருத்தம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இதோடு விடாமல் ஜெயமோகன் என்னிடம் வருத்தம் தெரிவித்து ஒரு நீண்ட கடிதம் எழுதினார். முயலுக்கு 3 கால் என்ற வீம்புத்தனம் இல்லாமலும் சிலரை போல் தான் எழுதியது சரிதான் என்பது மாதிரி பேசித்தனமாக புன்னகைக்காமலும் ஜெயமோகன் நேர்மையாக நடந்து கொண்டார். இதனால்தான் இப்போது ஜெயமோகனின் இலக்கிய வளர்ச்சி நாம் நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு போகிறது. அப்போது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிய அந்த தலித் பத்திரிகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நடந்த உலகளாவிய தமிழ் படைப்பாளிகள் மாநாட்டிற்கு கோணங்கி சுசமித்திரம் போன்றவர்களை ஏன் கூப்பிடவில்லை என்று மாநாட்டு அமைப்பாளர்களிடம் துண்டு பிரசுரம் மூலமாக குற்றம் கண்டது. ஆக வெந்த புண்ணில் பாய்ந்த வேலே பழம் நழுவி பாலில் விழுந்தார்போல் ஆயிற்று. ஆக மொத்தத்தில் நல்லவன் செய்வதை விட நாள் செய்யும் என்ற பழமொழி என் வரையில் உண்மையாகி எனக்கும் ஒரு இலக்கிய முதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. வேரில் பழுத்த பலாவையும் ஒரு நாள் போதுமாவையும் ஆய்வேடுகள் மூலம் அருமையாக அடையாளம் காட்டிய க. ரேவதி, ப. தேன்மொழி அவர்களுக்கும் எனது நன்றி. அந்த காலத்தில் இந்த படைப்பை படித்துவிட்டு உடனடியாக கடிதம் எழுதிய வாசகர்களுக்கும் என் நன்றி உரித்தாகும். இந்த 2 குறுநாவல்களையும் உள்ளடக்கிய இந்த நூலை அருமையாக வெளியிட்டிருக்கும் பெரியவர் வானதி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் அவரது புதல்வர் ராமு அவர்களுக்கும் நான் நன்றியுடையவன். இப்படிக்கு சுசமுத்திரம். நன்றி.